வணக்கம். கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி நடைபெற்ற ஆய்வரங்கில் சுஷ்மா சட்டத்தை குறை கூறியும் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பாக கருத்துரைத்ததன் தொடர்பில் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சண்டியாகோவிடம் புக்கிட் அம்மான் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர். கடந்த நவம்பர் மாதம் தாம் ஆற்றிய உரை தொடர்பாக 18 கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கும்படி போலீசார் கேட்டுக்கொண்டதாக சார்லஸ் சண்டியாகோ தெரிவித்தார். பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அறிக்கையை வெளியிட்டதன் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் 505வது விதியின் கீழ் தம் மீது விசாரணை நடத்தப்பட்டதாக சார்ஸ் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இச்செய்தி இணையதள செய்தியில் வெளியாகியது. இதனை கண்ட சமூக வலைத்தளவாசிகள் பலவாறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய சமய போதகர் ஜாகிர் நாயக் இந்தியாவில் தாக்குதல் நடத்த திட்டம் போட்டியிருப்பதாக அந்நாட்டு ஊடகமான த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்பாக மலேசியாவில் உள்ள மக்கள் கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் தெரிவித்தனர். ஒரு சிலர் காவல்துறையினரிடம் சர்ச்சை கூறிய மத போதகர் ஜாகிரை இவ்விவகாரம் தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என புகார் வழங்கப் போவதாக கூறினர். ஜாகிரை பற்றி மலேசியாவில் பேசினால் மலேசியா காவல்படை தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளின் விவகாரத்தை முன்வைத்து பேசுவதாகவும் மக்கள் காவல்துறை மீது குறை கூறுகின்றனர். காரணம், கடந்த ஆண்டு நடந்த ஆய்வரங்கில் சுஷ்மா சட்டத்தை குறை கூறியும் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பாக கருத்துரைத்த கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோவிடம் புக்கின் அமான் தற்போது ஏன் விசாரிக்க வேண்டும், அதுவும் இந்திய ஊடகம் ஜாகிரை பற்றி வெளியிட்ட செய்தி தொடர்பில் மக்கள் பேசியதால்தான் ஜாகிரின் விவகாரத்தை மறைக்க விடுதலை புலி விவகாரம் தொடர்பாக விசாரித்தால் ஜாகிரின் விவகாரத்தை திசை திருப்பி விடலாம் என புக்கின் அமான் எண்ணுகிறதா என பலவாறு நாட்டு மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சார்லஸ் சண்டியாகோ தெரிவித்தது தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்பை கொண்டிருந்தனர் என்ற சந்தேகத்தில் 12 பேர் சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து சுவாரம் ஏற்பாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி நடைபெற்ற கருத்தரங்கில் தாம் வெளியிட்ட கருத்து தொடர்பில் போலீசார் வாக்குமூலம் பெற்றதாக சார்லஸ் கூறினார். வேண்டுமென்றே குறிவைத்து நடத்தப்படும் இந்த விசாரணை தமது நேரத்தையும் போலீஸ் நேரத்தையும் விரயமாக்குவதாக அவர் சொன்னார். உண்மையில் தாம் தவறாக எதுவும் பேசியிருந்தால் அவர்கள் முன்கூட்டியே இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டிருக்க வேண்டும் என சார்லஸ் சுட்டிக்காட்டினார். மாறாக சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக்கிற்கு எதிராக விசாரணை நடத்துவதற்கு போலீசார் தங்களது வளத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என சார்லஸ் வலியுறுத்தினார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.